அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழா தமிழா பவர் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் போ. பொதுவாக இசையை முறைப்படி படித்தவர்கள், படிக்காதவர்கள், சங்கீதம் அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லோருமே வந்து திரை இசைக்கு ரசிகர்கள் தான். அவர் திரை இசை பாடலை எல்லோரும் எப்பொழுதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தடவை சுதி நிற்கிதோ நிற்கலையோ அந்த பாட்டை பாடுவோம். ஒரு இசை என்பது எப்பொழுதும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரை இசை என்பது மாற்றம் பெறுகிறது. அந்த சம்பந்தப்பட்ட இசையமைப்பாளரே தொடர்ந்து இருந்தால் கூட அவருடைய இசை மாற்றம் பெறுது. அது இளையராஜாவாக இருந்தாலும் கூட 75 இருந்த இளையராஜா 85 கிடையாது, 85 இளையராஜா 95 கிடையாது. ரகுமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் மாறியிருக்காங்க. ஆனால் எப்பொழுதும் இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் இப்பொழுதும் 80களின் இசை தான் மிகச்சிறந்த இசை அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து அரங்கத்தில் வந்து 80களின் இசையே மிகச்சிறந்தது, அதற்கான ரசிகர்கள் நாங்கன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கமும், இல்லை தற்கால இசையின் ரசிகர்கள் நாங்கன்னு சொல்கிறவங்க மறுபக்கமும் எல்லாருமா கூடியிருக்கீங்க. நீங்கள் தற்கால இசைன்னு சொன்னாலும் சரி, 80களின் இசைன்னு சொன்னாலும் சரி, ஒரு விஷயம் வந்து ஒரு சொல் கேட்டால் ஒரு பாட்டு தோணும் மனசில். நான் ஒன்று சொல்கிறேன், அதை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன பாட்டு தோணுதோ, கிட்டத்தட்ட ஒரு அந்தாட்சரி மாதிரி, பாட்டுக்கு பாட்டு மாதிரி ஒரு சொல் சொல்கிறேன், சொல் சொன்னோன்னு உங்களுக்கு என்ன பாட்டு தோணுதோ அதை பாடுங்க. அம்மா நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் புது நேசம் கண்ணார கண்டான் உன் சே. அம்மா 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 அம்மா. ஒரு நிமிஷம், நீ ஃபெயிலு சரியா, எடுத்த உடனே ஃபெயிலு. ஏதோ அம்மா தானே சார் இது? இல்லைப்பா, இப்போ அம்மானு என்ன வரும், எங்க சார் அம்மா ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறீங்களா? வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. அப்பா டாடி டாடி ஓ மை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்த. இருங்க 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 இருங்க, உன்னை எல்லாம் கட்சி தகவல் தடைச்சிடத்துல தடை பண்ண போறாங்க. தங்கச்சி தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, தாளம் வருது பாட்டனச்சி, தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, தாளம் வருது பாட்ட எண்ணி. அண பில்லு பேயி வரா அன்பின் குட்டி தாயி வரா, அண பில்லு பேயி வரா அன்பின் குட்டி தாயி வரா, அண்ணங்காச ஆட்டைய போட்டு அட்டி போட்டா குட்டி வரா. எனக்கு நானே தனதானே நன்னே நானே. பக்தி படுது கும்பிட போன தெய்வம் அட குறுக்க வந்ததம்மா, அட குறுக்க வந்த தெய்வம் இப்போ கூட ஆடுதம்மா. தெய்வம்னு வந்தனால அந்த பக்தி பாட்டில் சேர்த்துட்டீங்களா நீங்க? ஓகே, உங்களுக்கு மறுபடியும் பக்தி கஷ்டம் வேற ஒன்று சொல்றேன், ஒரு மிட்னைட் மசாலா. ஜிங்க நமனி ஜிங்க நமனி, சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆனி, மாசி மாசாலான பொண்ணு மாமன் உனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. வெவ்வேறு உணர்வுகள், வெவ்வேறு வார்த்தைகள் எது சொன்னாலும் அது 80களின் இசையோ தற்கால இசையோ உடனடியாக ஒரு பாட்டு பாட முடியுதுல்ல, அதுதான் வந்து தமிழ் திரை இசையின் சிறப்பு. அது எந்த காலமாக இருந்துட்டு போகுது, ஆனால் ஒரு பாட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துறையும் பின்னி. இப்போ நான் வந்து இன்னொரு விஷயம் கேட்குறேன், ஒரு பாடலை கேட்டால் உங்களுக்கு அது பாடல் தொடர்பாக யார் ஞாபகத்துக்கு வருவாங்க, எந்த பாட்டு யார்? எனக்கு வந்து சின்ன வயசில், நான் 90s கிட்ட ஆக்சுவலாக நான் பிறந்து வளர்ந்து நான் கேட்டது எல்லாமே நம்ம ராஜா ராஜா சார் அந்த 80s பீரியட் இசை தான். நான் சின்ன வயசில் ஊருக்கு போவேன், நான் பிரான்பாட்டம் சிட்டியில் தான் சொந்த ஊர் கிராமம், கிராமத்துக்கு போகும்போது எங்கள் சித்தப்பா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இருந்தார்ப்போ, ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், மலை அடிவாரம், எந்த ஒரு தெரு விளக்கோ எதுவுமே இருக்காது. அவர் ஒரு TS-50 அப்போது, அந்த TS-50 அப்படியே போயிட்டு இருக்கும், தவளை சத்தம் மட்டும்தான் கேட்கும். போகும்போது அது எங்களுக்குள்ளே இருக்க ஒரு நிசப்தமான ஒரு உரையாடல் மாதிரி, அவர் அப்படியே போகும்போது பாட்டாக பாடிட்டு போவார். பௌர்ணமி நிலவில் பாவை ஒருத்தி, முன்னால் போனால் பின்னால் போனேன், பொண்ணு ஊருக்கு புதுசா என்றேன், காலில் உள்ளது புதுசு என்றாலோ மேலே கேட்காதே. அவரு இந்த மாதிரி நிறைய பாடல் பாடியிருந்தாலும் இந்த பாட்டு எனக்கு டக்குனு இப்போ ஞாபகம் வருது. நீங்கள் கேட்கும் போது அந்த பாட்டை கேட்டால் சித்தப்பாவும் சித்தப்பா, அவர் பேர் தேவராஜ். இந்த இடத்துல அவர் என்னோட இந்த பாடல் இசைக்கு அவர் முக்கிய காரணம்.
ஒரு ஒரு பாட்டை மட்டும் கேட்டால் இன்னமும் எனக்கு வந்து ஒரு அந்த லவ் அஃபேர் வந்து என்னை அறியாமல் வந்து என்னை பாதிக்கும். அதை மேக்சிமம் அந்த சாங்கை எங்கேயுமே கேட்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அது என்ன சாங்னாக்க, அப்போ வந்து எனக்கு ஒரு பொண்ணை பார்த்த மாதிரி வந்து ஒரு க்ரஷ் இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன், டே அவட்ட பேசணும் ஆனால் வந்து எப்படின்னு தெரியல, எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஒரு திண்ணை இருக்கும், ஊரில் கிராமத்தில் வந்து கட்டைகள் இருக்கும்ல. அப்போ அந்த பொண்ணு வந்து தண்ணிக்கு போனான். அப்போ வந்து என்னென்னா, அவன் ஒரு பாட்டு ஒன்று பாடினான், பூங்காத்து திரும்புமா. அவள் போனவன் அப்படியே திரும்பினான், நான் சிரித்தேன். இந்த பாட்டு இப்போ இந்த பாட்டு கேட்டால் உங்களுக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு யாவும் வந்துடும், அந்த முகம் யாவும் வந்துடும். அதை மேக்ஸிமம் நான் கேட்கறதுக்கு அவாய்ட் பண்ணுவேன். நான் ஒரு மியூசிக்கல்ஸ் வச்சுருந்தேன், எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அதில் தாய்க்கொரு தாலாட்டில் ஆராரோ பாடியதோ அந்த பாட்டு கேட்குறப்ப என்னோடய நண்பன் ஒருத்தர் இருந்தான் சார், நான் கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம், அவன் வருவான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து அந்த பாட்டை போட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்க நின்றுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இருந்தால் அவன் பாட்டை போட்டு நின்றுக்கிட்டே இருக்கான்னு போய் பார்த்தான், அப்படியே அவன் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த பாட்டு எங்கே பாடினாலும் அவனும் அவன் அந்த அழுத ஞாபகம் தான் எனக்கு எப்பொழுதுமே ஞாபகம். ஓகே, உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்டால் என்ன பொருள், என்ன ஆள், என்ன உறவு? சார், நான் வந்து 11th 12th படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஆக்சுவலாக கிறிஸ்டியன் பொண்ணு அது. வினைத்தண்டர் வகையில் எந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வந்துடும். எப்பயுமே நான் லவ் பண்ணேன் கூட அதுக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதுவும் அந்த நான் என்ன சார் பண்ண முடியும், நீ தானே என்ன நான் என்ன பண்ண முடியும்னா, ஆள் வச்சா பண்ணுவாங்க. இதை தைரியம் வரலையே, இந்த பொண்ணு அங்கே உட்காந்துட்டு இருக்கோம், நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், நான் அப்படியே மைண்டில் ஒரு ஹம்மிங் போட்டு நான் இங்கே அப்படியே பார்த்துன்னு இருப்பேன். அது பார்த்து எனக்கு கூட தெரியும். அதுலேயும் மன்னிப்பாயா சாங்கில் மேலும் மேலும் உருகி உருகி உனையன் நீ எங்கும் இதயத்தை என்ன செய்தாய். அதுவும் அந்த பொண்ணு இப்படி கிராஸ் பண்ண போனால் நான் அப்படியே பின்னாடி விழுந்துருவேன். மல்லு பென்சிலே ஒரு பாட்டு கேட்டால், இந்த பாட்டு கேட்டால் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னா, என்ன பாட்டு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? எனக்கு கற்பூர பொம்மை ஒன்று கை வீச தென்றல் ஒன்று கலங்காத கை கோர்க்கும் நேரம். அந்த பாட்டு கேட்டால் எனக்கு அம்மா நமக்கு வரும். ஏன்னா அந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி எங்கள் அம்மாவும் ஊட்டி அந்த தாலாட்டு பாடி அந்த தூங்க வைக்கிறதுலாம் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் ஆனால் சூப்பர் தான். அதாவது இவ்வளோ சின்ன பொண்ணு ஒரு 80 பாடல்கள் திருப்பி சொல்கிறது இருக்குல்ல, வரலாறு படத்தில் ரகுமான் பாடுவார் அவருடைய பேத்தா சாங் போல். இந்த பாடுறதுக்கு முன்னாடி ஒரு அலறல் சவுண்டு வரும், ஸ்க்ரீமிங் ஒன்று வரும். அதாவது தீயில் விழுந்த தேனா, இது தீயில் விழுந்ததுமானா அப்படின்னு அந்த பாட்டு தாயை பற்றி வரும். இந்த பாட்டு எனக்கு எப்படி சொன்னால், நான் வந்து பேசிக்கலி ஸ்கல்ப்டர் ஆர்டிஸ்ட்டு. எட்வர்ட் மன்ச்னு சொல்லிட்டு அப்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷனிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஒருத்திருக்காருங்க. அவர் பெயிண்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங் ஸ்க்ரீம்னு ஒரு பெயிண்டிங். அவர் சின்ன வயசுலேயே தன்னுடைய தாயை இழந்துட்டார், தன்னுடைய சகோதரியை இழந்துட்டார், உடனுக்குடன் சாவு, தன்னுடைய சொந்தக்காரர்கள் தன்னுடைய எல்லாருமே இறந்துக்கினே வராங்க. அதை பெயிண்டிங்காக பண்ணுறாரு. ஓ, அப்படியே ஒரு அப்ட்ராக்டான ஒரு உருவம் அப்படியே ஸ்க்ரீமிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேக்ரவுண்டில் ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீமிங் வந்து எக்கோ ஆகும். அந்த கதறலை ரகுமான் வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணி அந்த ஸ்க்ரீமிங்கை வந்து அந்த வலி அதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அதை பார்த்தோன்னே ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் அங்கே தான் போவேன். எட்வர்ட் மன்ச்னுடைய ஸ்க்ரீமிங் பெயிண்டிங். 80களின் இசை ரசிகர்களாக ஒரு பக்கமும் தற்கால இசையின் ரசிகர்களாக மறுபக்கமும் இருக்கீங்கள. இப்போ ஒரு இசை ஒலிக்கும், ஓகேவா, அது வந்து எந்த பாட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. ரெடி, ப்ளே பண்ணுங்க. அவர்கிட்ட கொடுங்க, மைக் கொடுங்க. இளமையேனும் பூங்காற்று. ஓகே ஓகே, அடுத்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம், இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே. ஓகே அடுத்து அடியே மனோனில் நான் நிக்காதடி. அடுத்து இந்த படம் வந்து அமைதிப்படை படத்தில் இந்த பாட்டு கிடையாது, சொல்லி வீடு வெண்ணீரில் வேணும் ஒரு மனோ பாடி இருப்பாங்க. ஓகே, சில பேக்ரவுண்டில் ரொம்ப அருமையான பாட்டு. ஓகே, அடுத்து பார்த்த விழி பார்த்தபடி பூத்திரு. அடுத்து கட்டிக்காவா தொட்டுக்காவா அப்படின்னு விக்ரம் படத்து பாட்டு. ஓகே அடுத்து எம்பாட்டு எம்பாட் பூமணி. பூமணி படத்துல பூமணியில எம்பாட்டு எம்பாட்டா. ஓகே அடுத்து அடுத்து
பிரியங்கா படம் வண்ண நீலவே. வெரி குட், கரெக்ட். இப்ப ஒரு 10 பாட்டு பாடணும் இல்லையா? 10 அதிகபட்சம் 2 செகண்ட் தான் வந்துச்சு, கரெக்டா? 2 செகண்ட், அது 10 பாட்டில் 9 பாட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால தான் 80களின் இசை சிறந்த இசைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்கள் யாரும் அதுக்கு ரசிகர் இல்லை, ஆனால் உங்களாலே சொல்ல முடியுது இல்லையா? அப்படி விட்டுட்டு தற்கால இசை தான் சிறந்த இசை, அதுக்கு தான் நான் ரசிகர்னு சொல்கிறீங்களா? என்ன காரணம்? எவல்யூஷன் ஒன்று வேணும் நமக்கு. பியூர் மெலோடியை ட்ரெண்ட் ஆக்கணும் ஒரு எம்எஸ் சுட்டு, அதனால தான் நிற்கிறாரு. அதே பாணியில் இளையராஜா வந்தார், ரொம்ப பிரமாதமாக பண்ணார், ஒரு பெரிய ஸ்பேனை பண்ணார். அதை வெஸ்டர்னை ஃபியூஷன் பண்ணி நம்ம ட்ரெடிஷனுக்கு மாறாத அளவுக்கு உலகளாவிய லெவலில் கொண்டு போனதால் தான் ஏ ரகமாக நிற்கிறாப்புல. நம்ம பழமையிலேயே உட்காந்துனாக்கா அப்படி, இப்போ இன்றைக்கி வந்து ஸ்லம்டாக் மில்லியனர் வந்து இன்னைக்கு 2 ஆஸ்கர் அவார்டு, கிராமி அவார்டு, மொத்த அவார்டு தூக்கி வரணும்னாக்கா வி டச் த மாடர்ன், தட் இஸ் வை. ஓகே, அப்போ எவல்யூஷன் வி நீட். அதனால ஓகே, தற்கால இசை என்பது ஒரு வழக்கமான பாதையை விட்டு மாறி பயணிக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது நினைக்கிறீங்க நீங்கள்? சார், நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து தளபதி படம் தான், ராக்கமாக கையெழுத்துட்டு அந்த இதை முடிச்சு. ஸோ எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. அடுத்துக்கு அடுத்த படமாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா வந்து முத்து படம். ஒரு முதலாளி பாட்டு பாடுறப்போ வந்து அது அந்த குதிரை வண்டியில் போகிறப்போ வந்து அந்த சாரட் வண்டியை ஏறி போகிற ஒரு சிங்கமாக எனக்கு தெரிஞ்சார். இன்றைய இசை வந்து எனக்கு பிடிச்ச நடிகரை இன்னும் பெருசாக்கி காட்டுது. கமர்ஷியல் ஃபிலிம் பார்க்கும்பொழுது, ஹீரோ படம் பார்க்கும்பொழுது அவரோட இன்ட்ரடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது வந்து இன்றைய இசை தான் என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறாரா அவர்? அதாவது ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா, இளையராஜாவோட அல்லது அந்த காலத்து சாங்கெல்லாம் வந்து மயில் இறகுல வரடுறது மாதிரிக்கு இருக்கும். இப்போ இருக்கிற சாங்கு பூரா வந்து சொரிஞ்சு விடுறது மாதிரிக்கு இருக்கும். அப்போ நம்ம வருடுறது வேணுமா சொரிஞ்சு விடுறது வேணுமான்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். இளையராஜா சாங் ஆகட்டும் அல்லது முந்தின உங்களுடைய சாங்லாம் ஒரு உணர்வு இருக்கும், அதாவது மனசை சுண்டி இழுக்கும். அது வந்து என்னன்னா, அது அந்த இக்காலத்தில் வந்து அது எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி மேக்சிமான பாடல்களை வந்து இல்லை. அந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு அடியாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது, எமோஷனல் இல்லை, டோட்டலாகவே எமோஷனல் வந்து ஃபெயிலியராக இருக்குது. சார் சொன்னார் இமோஷன்ஸ் காமிக்க மாட்டாங்க இப்போ தான் சாங்ஸில். கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். மேபி எல்லா சாங்ஸும் நீங்கள் சொல்கிற மாதிரி இறைச்சல் கொண்டு வரலை. ஆக்சுவலி சொல்லணுன்னா இப்போது இமோஷன்ஸ் காமிக்கணும் ஒன் ஆஃப் மை ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங், ரொம்ப உருக்கமான ஒரு சாங், உசுறு நரம்புலன்னு. உசுறு நரம்புல கெனை ப்ளீஸ். உசுறு நரம்புல நீ ஏற மனச படுக்க வச்ச வெள்ள போர்வ போத்துற காத்தோட என் கண்ண கேட்காத நீ மனம் பேசாம நான் வந்த சாய்க்காத நீ. இருங்க இருங்க இருங்க, இது எந்த படத்து பாட்டு? இல்லை சார் எனக்கு நினைவு இல்லை. இறுதி சுற்று வடிவேலு சொல்ற மாதிரி இவங்க பாடும்போது எங்களுக்கு உண்மையிலே பதட்டமா இருக்குது. இப்போ எங்க இசைஞானி பாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், உள்ளத்துக்கான பாட்டு. உங்களோட பாட்டுங்களா எப்படி தெரியுங்களா? உதட்டுக்கான பாட்டு. நீங்கள் உதட்டோடு பாடுவீங்க, நாங்கள் உள்ளத்தோடு பாடுவோம். அது உள்ளத்தில் எங்களுக்கு நிற்கும், இன்னி வரலும் நிற்குது எங்களுக்கு உள்ளத்துக்குள்ளன்னா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கும் போது 1976 இசைஞானி இசையமைக்கிறாரு, அன்னிலேருந்து ஏறக்குறைய இப்போ 43 வருடம். நாங்களாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பிறக்கும் போதே இளையராஜாவோட இசையை கேட்டுகிட்டே தான் பிறந்தோம். நாங்கள் இனிமேல கேட்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம், இறக்குறவர்களும் நாங்கள் கேட்போம். நீங்கள் வந்து இப்போ நாடு எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, 2G வருது, 3G வருது, 4G வருது, 100G வரலாம், ஆனால் எங்கள் IG மாதிரி வர முடியாது. IGன்றது இசை ஞானி, IG சரிங்களா? எப்படி இந்த பஞ்செல்லாம் யோசிச்சுட்டே வந்தீங்களா? இங்கே வந்து யோசிக்கலாம் சார். நான் அவர் ஐயாவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க ஆசைப்படுறேன். எந்த ஐயாவுக்கு? மைக்கு வச்சிருக்க ஐயாவுக்கு. அவருக்கு தான் வெஸ்டர்ன் பண்ணுறா, வெஸ்டர்ன் பண்ணலன்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி வெஸ்டர்ன் 33 வருஷம் ஆச்சு, நியூ இயர் எந்த எந்த பாட்டில் ஆரம்பிக்குது சொல்லுங்க? எஸ்பிபியோட கம்பீரமான குரலில் எவ்ரிபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்னு தான் அந்த 33 வருஷம் ஆச்சு. 1987 வந்த பாட்டு மன்றமந்த தண்டர்களுக்கு பாட்டை சமீபத்தில் அமிதாப் நடித்த ஃபா படம்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் ராஜா யூஸ் பண்ணியிருப்பார். ஃபாவா சீனிக்கம்மா? ஆ சீனிக்கம், சாரி, அதான் சீனிக்கம்ல யூஸ் பண்ணியிருப்பார். என்னோட நண்பர் வந்து பூஞ்சில் இருக்கார், அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா,
உங்கள் ராஜா, நீ இளையராஜா இளையராஜான்னு சொல்லுவேல, உங்கள் ராஜா ஒரு பாட்டு போட்டிருக்காரு ஃபஸ்ட் கிளாஸ் பாட்டு அப்படின்னு, பாட்டை கேட்டு அவன் சொன்னானா, எங்கள் ராஜா 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வெஸ்டர்னை போட்டார் அப்படின்னு. இன்றைக்கு நீங்கள் அவுட் ஆஃப் நீங்கள் வாங்க, கல்யாண வீட்டில் பாட்டு போடுறப்ப வாராயன் தோழி வாராயோ பாசமலர் பாட்டு தான் போடுவாங்க, நாங்கள் அதை சொல்கிறோம். வாராயன் தோழி வாராயோ, நீங்கள் அவுட் ஆஃப் சென்னை விட்டு வாங்க. நம்ம தமிழ் கலாச்சார இசை வந்து கிராமிய தென்றல் தவளும் இசை, ராஜாவோட இசை வந்து காற்றுல கிடக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம எல்லா இசையும் கேட்குறோம், அது வந்து புயல், ஆனால் தென்றல் தான் எப்பொழுதுமே தவழ்ந்துக்கிட்டே இருக்கும். அவர் சொல்ல வர்றது அது இல்லை, அவர் சொல்கிறது ஒரு வேல்யூ பாயிண்ட் தான். அவர் என்ன ஒரு சரியான இடத்துல வந்து நிப்பாட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்றைய இசையவும் பாராட்டுறேன், 80களின் முன்னால் வந்த இசையும் பாராட்டுறேன், ஆனால் என் காலத்தில் நான் விரும்பிய இப்பொழுதும் கேட்கிற இளையராஜாவை ஒரு படி கூட தூக்கி வைக்கிறேன், அவ்வளோதான். 80களின் இசை ரசிகர்கள் ஒருபுறமும், மறுபுறம் தற்கால இசையின் ரசிகர்கள் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்மோடு இணைந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் எழுத்தாளர் திரு வெயில் அவர்கள். மற்றொருவர் மேடை இசைக்கலைஞர் மற்றும் எழுத்தாளர் திரு ஜான் சுந்தர் அவர்கள். இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டு வந்துடுறேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி செஞ்சிச்சு, அப்படி ஒரு பாட்டு, இந்த பாட்டை நீ மீட்டுச்சு அப்படின்னா எந்த பாட்டு சொல்லுவீங்க? நானும் லவ் ஃபெயிலியரில் வந்து. உங்களுக்கு எத்தனை லவ் ஃபெயிலியர் சார்? ஒரே லவ் ஃபெயிலியர், எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. அது வந்து அதுலேருந்து நான் மீள முடியாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து நான் தொடர்ந்து என்ன செய்கிறது, எங்கே போகிறேன். இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்துடுவேன், அங்கே போய் விட்டுரு, நீங்கள் அவர் இடையில எனக்கு அறிமுகமாகறான்னு அவர் கூட போயிடுவேன். இப்படியே ஒரு தாந்தோட்டித்தனமான ஒரு வாழ்க்கைக்கு என்னை வந்து அது தள்ளி 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 போச்சு. மீட்டெடுத்த பாட்டு, மீட்டெடுத்த பாடல் வந்து சேரன் சார் படத்தில் ஆட்டோகிராஃபில் வந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் பொருட்களும், அந்த சாங்கு தான் வந்து என்னை திரும்ப மீட்டெடுத்தது. 80களின் பாடல்னால காதலில் விழுந்து அடிபட்டு நொந்து 2005 பாட்டை கேட்டு மீண்டும் வெளியே வந்தீங்க. அது வந்து எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இதாக இருந்தது. இல்லை 80களில் அந்த வந்த பாடல், ஆனால் என் காதல் துளிர்வதற்கு காரணமாக இருந்தது அந்த பாடல். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளுக்கு வீட்டெடுத்த இசை தான் முக்கியம், ஒழிய காலகட்டம் முக்கியம் கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக, அவ்வளோதான். நான் இப்படி ஒரு சிக்கலில் இருந்தேன், இப்படி ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன், என்னை இந்த பாட்டு தான் எனக்கு உதவி செஞ்சிச்சு. மீட்டெடுத்துச்சுன்னா இந்த பாட்டு சொல்லுவீங்க சார்? ஆக்சுவலாக வந்து பொதுவாக நம்ம ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களாம் சில பேர் பொய் பேசுகிறாங்க, நம்ம பின்னாடி பேசுகிறாங்க, ஏமாத்துறன்ற நிறைய பேர் நம்ம சந்திக்கும் போது வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகிடுது. அந்த அந்த டைமில் வந்து பொதுவாகவே ரஜினி சாங்ஸ் தான் வந்து இந்த மோட்டிவேஷனில் இருக்கும். அந்த சாங்கில் வந்து இந்த பணக்காரன் படத்தில் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் படிக்காதன் படத்தில் அந்த பாட்டு போட்டால் சார், அதில் வர ஒவ்வொரு வரிக்கும் பாருங்கள், அப்படியே லைஃபை ஒரு எனர்ஜி கொடுக்கும். இப்போ அவரும் 80களின் பாட்டு தான் சொல்கிறாரு, உடனே நீங்களும் சிரிக்கணும்ல இருக்கு, அதனால் இப்போ நோக்கம் அது இல்லை. சுந்தர், நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் நினச்சது, நீங்கள் வந்து இந்த மேடை இசையில் மெல்லிசையில் கச்சேரிகளில் இருக்க வேறுபாடு என்ன நினைக்கிறீங்க இன்றைய இசைக்கும் 80களின் இசைக்கும்? 80களோட இசையில் வந்து மேடையில் ஒரு நெருப்பு இருக்கும், இப்போ அது ஒரு மெஷின் மாதிரியான தன்மையோடு இருக்குது. பின்னணியில் ஒரு 30-40 இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க, நடுவில் பாடுற ஆளுக்கு பத்திக்கும், அவர் கொஞ்சம் அனலாக இருப்பார். அதுக்கு உள்ளேருந்து அந்த வெளியேற்றுறது அது இளையராஜாவாக இருக்கும். இப்போ அது வந்து மெஷின் மாதிரி இருக்குது, கரோக்கே மாதிரி, அல்லது ஒரு 2-3 ஒரு 4 நம்பர்ஸ் ஆர்டிஸ்ட் மட்டும் வச்சு அந்த மாதிரி தான் இப்போ செய்ய முடியுது. அப்படி நெருப்பாக பத்திக்க ஒரு பாட்டை எந்த பாட்டு பாடுவீங்க? அப்படி அந்த மாதிரி நிறைய இருக்குது. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இதில் வரும் இதம் இதம் இன்பம் இரவுதான் உறவுதான். இது வந்து இன்றைய இசையில் வந்து மிஸ் ஆயிடுச்சு மேடையில் நினைக்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை, இந்த இன்றைய இசையில் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நான் இந்த கட்சி அந்த கட்சி அப்படி இல்லை, நான் எல்லா கட்சியும் தான். நான் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு கல்லாலான ஒரு கோயில் அகல் விளக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு சீரியல் லைட்டு பிடிச்சிருக்கலாம், அதை நீங்கள் இது இந்த டிசைன்லேயும் வைக்கலாம், உங்களுக்கு பிடிக்கிறது உங்களுக்கே, எனக்கு பிடிச்சது எனக்கு. ஓகே, எனக்கு இந்த அகல் விளக்கு பிடிச்சிருக்கு. ஓகே சூப்பர். வெயில், இந்த இசை 80களின் இசை இன்றைய இசைங்கிறது இல்லை, அது சமூகத்தில் என்ன தாக்கத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு எழுத்தாளராக?
பாடல் இசை அப்படிங்கிறதுக்கான வாழ்க்கையில் நம்ம கொடுத்துருக்கிற இடம்ங்கிறது இப்போ குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது மனிதனுக்கு. அந்த உணர்வு வந்து கிட்டத்தட்ட மழுங்கிருச்சுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னு சொல்லலாம், அல்லது அதனுடைய தீவிரம் முற்றிலுமாக குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு மனிதரை எப்போ வேணாலும் உங்களால் பார்க்க முடியும், அவர் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் குரல் கேட்க முடியும். ஆனால் அதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த ஏக்கமும் அந்த காத்திருப்பும் அந்த பிரிவினுடைய அழுத்தம் இருக்கு இல்லையா, அது வேறு. இப்போ ஒரு சூழலில் இருந்துட்டு காத்திருப்பை பற்றி மிக அதிகமாக உள்வாங்க முடியாத, உணர முடியாத ஒருவர், ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இந்த பாட்டை இப்போ உள்ள ஒருத்தர் கேட்குறதுக்கும் 80களில் ஒருத்தர் கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த முகம் ஒரு சின்ன பின்பமாக ஞாபகத்தில் இருக்கும், அவ்வளோதான். அந்த பின்பத்தை தான் அவர் பாடுறாரு. பட் இன்றைக்கி அது இல்லை. இந்த காத்திருப்புங்கிற உணர்வு இல்லாமல் போனதே இந்த கடந்த 20 ஆண்டுகால இசையில் நாம் இழந்துட்ட ஒரு ஆன்மா அதுதான். கிட்டத்தட்ட எந்த பாடல்லையுமே அது இல்லைன்னு தான் சொல்கிறோம். விரகத்தில் கூட, விரகமான பாடல்களில் கூட இளையராஜா பாடல்களை நீங்கள் அதை பார்க்க முடியும். அவர் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நினச்ச உடனே ஒருத்தருக்கு பேசிட முடியாது, செல்ஃபோன் ஒன்று கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து, இன்றைக்கி ஒரு பாடலை கேட்கறது என்பது ஒரு இன்றைக்கி பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஒரு சூழலில் கேட்குறீங்க, ஒரு பாட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி கேட்குறீங்க, அல்லது நீங்கள் சந்தோஷப்படணும்னா ஒரு பாட்டை காரில் போட்டுட்டு ஈஸியாரில் போகணும் அப்படின்னு இப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த தலைமுறைக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா, பெரும்பாலும் அந்த பாடல்கள் அவங்களுக்கு தெரியாது. எப்போ ஒளிபரப்பாக போகுது, என்ன நடக்க போகுது, எதுவுமே தெரியாது. இப்போ குறிப்பாக நான் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன பையன், ரொம்ப விவரம் தெரியாத ஒரு பையனாக ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட உளுந்தங்காடு அழிஞ்சு ஆயிரக்கணக்கான மாடுகள் மேய்ஞ்சிகிட்ருக்கு, ஒரு பெரிய வயல்வெளி, பெரிய ஸ்பேஸ். அங்கே வந்து உச்சி வெயிலில் நான் வந்து உட்காந்துருக்கிறேன். ஒரு நேரத்தில் இந்த காற்றுலாம் அடிக்கும்போது எங்கேயாவது பக்கத்து ஊரில் போட்ட ரேடியோவில் இருந்து ஒரு 2-3 வரி மட்டும் வரும். அப்படி நான் உட்காந்துருக்கும்போது ஒரு வரி வருது, மலக்கருக்களிலே அந்த மல்லிகை தான சில உடுத்துன சோல உனக்கொரு செய்தி இருக்கு உள்ள. அப்படி வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் இது என்ன பாட்டுன்னு தெரியல, என்ன படம் தெரியலையே, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, நான் அந்த பாட்டை முதல் முறையாக கேட்ட லேண்ட்ஸ்கேப்போட தான் இன்னும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குது. ஸோ ஏன் ஒரு பாட்டு பிடிக்குதுன்னு சொல்லும்போது, இந்த பாட்டு ஏன் பிடிக்குன்னு சொல்ல ஒரு காரணம் இருக்குது. நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன், இப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தேன், இப்படி ஒரு தருணத்தில் அந்த பாட்டு என்கிட்ட வந்து சேர்ந்தது. உடனே அந்த பாட்டை கேட்க முடியல. அதுக்கப்புறம் டீ கடையிலையோ டெய்லர் கடையிலையோ போய் உட்காந்து, ஆனால் இப்படி ஒரு வரி வந்ததில்லை, என்ன படம் அதுனா, டே இப்போ படம் வந்திருக்கேன் ராமராஜன் படம் அப்படின்னு அந்த போட்டு கேட்கும்போது அந்த ஃபுல் சாங்கு கேட்போம். ஸோ நம்ம திட்டமிடாத ஒரு பொழுதில் நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒரு பாடல் வருது, அதனால தான் அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது ஒரு வகையில். இன்னொரு விஷயம் என்னென்னா, சில தீர்வுகள், அழுத்தங்கள், மன உங்களை எப்படி மீட்டுச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பல வீடுகளில் பிரச்சனைகளை சால்வ் பண்ண பாட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு எல்லா வார்த்தைகளையும் விட்டுருப்பாங்க, உச்சபட்சமாக வார்த்தைகளே எல்லாமே ரெண்டு பேரும் மௌனமாக உட்காந்துருப்பாங்க. எங்கேயோ ரேடியோவில் இருந்து ஒரு பாட்டு வரும், காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது என் மனசு உன்னாலே. இந்த வரி வந்தோன்னே, சரி உழைய வை, ரெண்டு முட்டையை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கணவன் போயிடுவார். கரைச்சிரும், அந்த சூழலை கரைச்சிரும். இன்னும் பல ஆண்களை காப்பாற்றின வரியெல்லாம் கூட இருக்குது. பாடல் வரிகளோட சேர்த்து 80s நம்ம கணக்கிடணும். ஒரு வகையில் ஒரே ரெண்டே வரி பல ஆண்களை காப்பாற்றிருக்கு. போனதெல்லாம் போகட்டுங்க, யாரும் இங்கே ராமன் இல்லை. இந்த பாட்டு பல பேர் வாழ்க்கை ஆண்களை காப்பாற்றுன்னு சொல்லலாம். இருக்கு, ஒரு கல்யாணம் முடிஞ்சுன்னு ஒரு மறுவீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு அக்கா ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு வர்றாங்க. மறுவீடு போறதுனா தெரியும்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு கணவன் வீட்டுக்கு போற அந்த இது சொல்லிருக்க தெரியாது, தெரியாதா? அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த வேன் முழுக்க பட்டு புடவைகளுடைய வாசம் பூவாசங்களோட போயிட்டு இருக்கு. தங்கச்சங்கிளி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோழி துஞ்சியதோ. இந்த பாட்டை போட வெட்டிச்சு அழுதுட்டாங்க. வயலின் போயிட்டு இருக்கு, அவங்க பாட்டில் வெட்டிச்சு அழுதுறாங்க. உள்ள இருந்தத வெளியெடுத்துருச்சு அந்த ரெண்டு வரி. தமிழ்நாடு பூரா அப்படி எழுதிருக்காங்க. என்னுடைய இந்த கடைசியான எழுதின கவிதை தொகுப்பை வந்து தூரல் நின்று போச்சு இசைத்தட்டுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணேன். உண்மையிலே எங்கள் ஊரில் பல காதல்கள் தோன்றி பல காதல் தோல்விகள் அடைஞ்சதுக்கு வந்து முக்கியமான காரணம் இளையராஜா, அந்த தூரல் நின்று போச்சு, குறிப்பாக அந்த படம். நம்முடைய அரங்கத்தில் இணைந்து கொள்ள மேலும் 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே இசையமைப்பாளர்கள், பாடகர்கள். முதலில் வருபவர் பாடகர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள்.
திரு ஸ்ரீனிவாஸ் அவர்களோடு இணைந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொரு இசையமைப்பாளர் திரு தாஜ் நூர் அவர்கள். நான் முதல்ல வந்து ஸ்ரீனிவாஸ் சார்ல தொடங்கலாம். இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா 80ல இருந்து இப்போ என்ன நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? Let's begin from the top. 1940s 50sல வந்து கர்நாடிக் மியூசிக் தான். நம்ம இப்போ திரை இசையை பற்றி தானே பேசுகிறோம். திரை இசை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அதை மட்டும் தானே. அப்போ 40கள் 50களில் வந்து கர்நாடிக் மியூசிக் பேஸ்டு தான். வெள்ளிசை மன்னர்கள் வந்ததுலேருந்து அவங்க வந்து கொஞ்சம் அந்த லைட் மியூசிக்ங்கப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து லிரிக்ஸ் அண்ட் த டியூன் அதுதான் முக்கியம். ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் ஆர்கெஸ்ட்ரேஷன் கூட மெலடி பேஸ்டாக இருக்கும். ஹார்மனிஸ் நிறைய பண்ணிருக்காங்க ஆர்கெஸ்ட்ரேஷனில், ஆனால் அந்த பாட்டோட அந்த வார்த்தைங்கப்பட்டது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இப்போ கண்ணதாசன் ஐயா அண்ட் எம்எஸ்வி சார் அந்த காம்பினேஷன்லாம் வந்து இட்ஸ் சம்திங் எல்ஸ். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் மேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் குடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. அதாவது இந்த சங்கதிகள் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்தியன் மியூசிக் எடுத்தோன்னா இம்ப்ரோவைசேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த காலகட்டத்து மியூசிக் வந்து இந்த பாட்டு வந்து அந்த டியூன் அதில் அவர் எம்எஸ்வி சார் இம்ப்ரோவைஸ் பண்ணி சிங்கர் சங்கதிகளாக ஜாஸ்தி அப்படி சொல்லி கொடுத்த அவங்க பாடி அது வேறு. அது வேறு மாதிரி ஒரு காலகட்டமே வேறு மாதிரி. அப்புறம் வந்து ராஜா சாரோட பீரியட் வந்தோடனே 80s, நீங்கள் சொல்கிற 80s, அது ஜஸ்ட் சேஞ்ச் இட் கம்ப்ளீட்லி. ஆர்கெஸ்ட்ரேஷன்ங்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த அளவுக்கு ஹார்மனிஸ் அவர் வந்து அவரோட மெலடிஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபோக் பேஸ்ட் மெலடிஸ் அவரோடது. அப்படி இருந்தால் கூட அதுக்கு ஒரு வெஸ்டர்ன் ஹார்மனி அரேஞ்ச்மெண்ட்ஸு அது கொண்டு வந்தார் அவர். அப்படியே அந்த சவுண்டு மாறிது. அந்த சவுண்ட்லேருந்து இந்த கார்ட்ஸ் அண்ட் தி ஆப்ளிகேட்டோஸ் பேஸ் கிட்டார் என்னது போயிட்டே இருக்கும். டியூன்ஸு வந்து ஆக்சுவலி இட் வில் பி வெரி சிம்பிள். தன அவ்வளோதான் இருக்கும். எல்லா லைனுக்கும் கார்ட்ஸ் அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறார், அவர் எழுதிடுறார். யூ கெனாட் சிங் எனி திங் எல்ஸ். இம்ப்ரோவைசேஷனுக்கு சான்ஸு கிடையாது ஒரு சிங்கருக்கோ ஒரு, ஏன்னா அவர் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பார் அதை. இட் இஸ் லைக் தேட். இது இவ்வளோ தான், திஸ் இஸ் த மியூசிக். இது தான் உன்னால் பாட முடியும், இதுதான் நீ பாடணும், இதுதான் வாசிக்கணும். அண்ட் ஹி ஹேட் தட் விஷன். அந்த ஒரு பாட்டு வந்து அது ஃபுல்லாக அவர் பார்க்குறது வந்து அந்த எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரம் ஏ டு ஜெட் பிகினிங் டு எண்ட் அந்த சாங்கை பார்த்துருவார். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் என்னதுன்னு நம்மளை மாதிரி இல்லிட்ரேட் பீப்புளுக்கு அவர் வந்து ஹி இன்ட்ரடியூஸ் தேட் இன் டு யூ. அதுக்கு முன்னாடி சலில் சௌத்ரி ஆர்டி பர்மன்லாம் பயங்கரமாக பண்ணிருக்காங்க, பட் சவுத்தை பொறுத்த அளவுக்கு அவர் பண்ணின இட் இஸ் ஈக்குவல் டு த பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் மியூசிக். The bass guitar is playing a lot of notes, guitar is playing, then strings behind, there is entire orchestra, our original notes. It was a revolution. So it was a new kind of music which you cannot improvise. Adhan solla vandena avaroda part la you should improvise panna na gali which you can't meddle with. Nee nadu adukku poi ulladu panna mudiyadhu, you cannot meddle with it. Ah, appadi dhan solla adhan, you cannot ella improvise avar panniruvar modaliye. The chords are there. இப்போ யூ கெனாட் சிங் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ வாடவ அன்பே என் அன்பே பூபாலமே கூடாதேனும் வானம் உண்டோ சொல். இதில் நீங்கள் வேற என்ன நீங்கள் பூபாலமே நோ பிகாஸ் ஃபார் ஈச் சஸ்டெயின் அவர் கார்ட்ஸ் எழுதியிருக்காருங்க. நீ வேறு நோட்டு பண்ணனா நீ ஏதோ பைத்தியகாரம்.
That was the kind of music. See, that was his strength. Our biggest strength is that, because he wrote the music and it was a complete thing. So, andha mari yaarume Mozart, Beethoven, it's a the Western kind of approach. Indian music oda approach engiradhu improvisation. Okay. Interpretation. So that's where and the transformation varumbodhu அங்கிருந்து நேரம் வந்து வென் இட் கேம் டு 92 ஐ வாஸ் எனக்கு வந்து ராஜா சார்னா பைத்தியம் இன்றைக்கும் அவரோட அந்த எயிட்டிஸ்லாம் நான் கேட்கும்போது ஓகே சம்படி டூ திஸ்னு தோணும் அப்படி ஒரு டைமில் இருக்கும்போது ஐ கோயம்புத்தூரில் இருந்தேன் நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஐ ஃபெல் ரோஜா வென் ஐ வெண்ட் அண்ட் சா ரோஜா ராஜா சார் மியூசிக் மணிரத்னம் படம் ராஜா சார் தான் மியூசிக் அப்படி நடிச்சுட்டு போய் அந்த படம் பார்த்தனா அந்த பாட்டு வந்து என்னடா அது யாருடா அது இப்படிடா இந்த மாதிரி பண்ண முடியும் வாட் இஸ் திஸ் மியூசிக் ஒரு இந்தியன் மியூசிக்கும் இருந்தது வெஸ்டர்ன் லைக் அண்ட் நதியே That kind of thing and with the orchestration. இதுவரைக்கும் நம்ம கேட்காத ஆர்கெஸ்ட்ரேஷன் இதுவரைக்கும் நம்ம கேட்காத சவுண்ட் ராஜா சாரோட முடிஞ்சதுன்னு நினச்ச எனக்கு யாரடாது தட்ஸ் ஹவ் ஐ கேம் அண்ட் மெட் AR and angerndu avar orono avaro experiments the avar vandu music and the time la also it was a different thing India was opening up to the world 92 la irundhu that phase so that's why I think we are tamil nama vandu avlo lucky MSV oda great music we have unnai ondru ketpen andha mari oru paattu oru tune yaarala panna mudiyum ராஜா சார் மாதிரி யாரால் பண்ண முடியும் அதே தான் ரஹமான் மாதிரி யாரால் பண்ண முடியும் யூனோ ஹிஸ் அட்வான்டேஜ் வாஸ் அவர் ஒரு சின்ன வயசு 11 வயசில் வப்பா போனதுலேருந்து அவர் வந்து மியூசிஷியன் ஸ்டுடியோ மியூசிஷியன் இத்தனை பேரோட ஒர்க் பண்ணுறார் ராஜா சார் MSV சார் அண்ட் ஆல் தோஸ் கிரேட் மியூசிஷியன்ஸ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணி அவருக்கு அந்த டியூன் நாலேஜ் எல்லா நாலேஜும் ஹீ காட் இட் ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேட் எக்ஸ்பீரியன்ஸ் that he was able to produce tunes also so okay. that answer that's the transformation inge neenga sonna sound and technical neenga sonna andha edatha dhaan taajnuntra kekkan nadachen neenga thodarndhu tholirupathile idu nadandha maatratha thodarndhu paathite irundhar avar ellavarude pani murinjavar indha 80 gal isaiyirundhu ivar ivula tholirupama enna maatra nigalndhuchu nenikireenga endha vagaila solluvinga kandippa oru periya maatram nu sollanum இந்த வசதிகள்லாம் அந்த காலத்தில் இருந்தால் அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது வியக்கத்தக்க ஒரு விஷயம்தான் முதல்ல ஒரு கம்போசிங் அப்படின்னு உட்காந்தா மினிமம் ஒரு 5-6 பேராவது கம்போசிங் உட்கார வேண்டியதாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு தபலா பிளேயர் ரிதம் பிளேயர்ஸ் இருக்கும் ஒரு கீபோர்டு ஒரு சுதி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு தனி ஒருத்தரால் ஈஸியாக பண்ணிட முடியும் அதோட அதிகமாக பண்ணிட முடியும் இப்போது ஒரு கம்போசர் ஒரு விஷயம் நினைக்கிறாரு இப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தபலா பிளேயர்கிட்ட சொல்கிறாரு அவர் எவ்வளோ உள்வாங்கி வெளிப்படுத்துகிறாரோ அதுதான் வெளியே வருது இன்னமும் பட்டு இந்த கம்ப்யூட்டரில் நேரடியாக நம்ம என்ன வேணாலும் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ண முடியும் தொழில்நுட்பம் ரொம்ப சுலபமாக இருக்குது சுலபமாக இருக்குது கிரியேட்டருக்கு வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு ஓகே இப்போ வெயில்த்தையும் ஜான்ஸ் வந்துட்டே இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் 80களின் இசை என்பது வந்து இளையராஜாவை மையப்படுத்தி இருந்தால் கூட ஏற காரணம் அவர் ஒரு முக்கியமான ஆளுமையாக இருந்தார் அவர் மையப்படுத்தி தான் இருக்குது இப்படி இருக்கும்பொழுது அதுக்கு நடுவில் சத்தம் இல்லாமல் ஒருத்தர் வளர்ந்துகிட்டே இருந்தார் அவரே இசையமைச்சு அவரே பாட்டு எழுதி அவரே பாடி அப்படி ஒரு வேலை செஞ்சார் அவர் தான் வந்து எல்லாருமே வந்து அவருடைய பாடல் வரிகளை ரொம்ப முக்கியமான இடமா சொல்லிகிட்டே இருக்காங்க அது அப்படி நமக்கு மறக்க முடியாதவர் வந்து டி ராஜேந்தர் அவர்கள் இல்லையா உறுதலை ராகத்தில் வந்து 400 ராசி இல்லா ராஜான்னு ஒரு பாட்டு இருக்கும் அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க அது என்னென்னா அந்த பாட்டு மொத்தமுமே வந்து ஒருதலை ராகம்ங்கிற படத்துக்கு தலைப்புக்கு பதிலாக அவர் எழுதி கொடுத்த தலைப்பு எல்லாம் ராசி இல்லா ராஜா வாசம் இல்லா மலருது வரிசையாக தயாரிப்பாளர் வேண்டாம் 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 வேணாம் சொன்னால் அதையெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து கம்பைல் பண்ணி பண்ண பாட்டு தான் அந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க
அப்படி ஒரு வேலை செஞ்சுருந்தவர். அவரை பற்றி அவருடைய பங்களிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் இன்னொரு எளிய மக்களோட பிரதிநிதி மாதிரியாக எனக்கு ஒரு ஒரு அவர் அவருக்கு தனி ஒரு எனர்ஜி இருக்குது. ராஜா மாதிரியான ஒரு ஆள் இருக்கும்போது இப்படி ஒன்று செஞ்சு வேற ஒரு ஒரு தனித்த அடையாளத்தையும் பிடிச்சிட முடியும் அவனு காட்டினவர் ராஜேந்தர். ஓகே, அந்த வகையில் எனக்கு அவரை பிடிக்கும். வெயில சொல்லல, அவர் சொன்ன பாயிண்ட் தான் என்னென்னா நம்மூருக்காரன் கடை போட்டிருக்காங்கிற மாதிரியான ஒரு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும் அந்த பாடல்கள் வந்து. நீ அவர் சொல்கிற மாதிரி பொண்ணான அந்த பாட்டு பாடும்போது இது நம்ம பாடக்கூடிய பாட்டு, நம்மளால் இதை பாடிட முடியும், நம்மளால் இதை எழுத முடியும்னு தோணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து இசை சொல்லிக் கொடுக்குறதே வந்து ஒரு மாதிரி தந்தனத்தான் தந்தனத்தான் அப்படின்னு சொன்னால் அதை கீபோர்டில் வாசிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு இசையறிவோட அவர் பண்ணதுங்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட நம்ம இசையமைக்க முடியக்கூடிய நம்மளால் செய்ய முடியக்கூடிய ஒரு வேலையை இன்னொருத்தன் சென்னையிலேருந்து பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர் நம்மளுக்கு வந்து கொடுத்தாரு. இப்போ நிறைய ரொம்ப நேரம் இசை பற்றி பேசணும், ஆனால் அதை வந்து ஒரு பெண் பாடகி வந்து ஒரு பாட்டு பாடி முடித்தா சிறப்பு அப்படிங்கிறனால இன்னொரு சிறப்பு இருந்து நீங்கள் வச்சுருக்கோம். நம்முடைய இணைந்து கொள்ள பாடகி அபர்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வெல்கம் அபர்ணா. நீங்கள் ஒரு 10 ஆண்டு காலம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. திரை இசையில் பாடின பாடல்கள் வந்து தள்ளிப்போவாதே போல் வெற்றி பாடல் பாடினா கூட உங்கள்கிட்ட கேட்க விரும்பின விஷயம் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாடல்களில் நீங்கள் மேடையில் பாடும் பொழுது 80களின் பாடல் பாடுவதற்கு சுலபமாக இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா, அல்லது தற்கால பாடலை பாடுவதற்கு சுலபமாக இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா, எது ஈஸியாக கேக் வாக்காக இருக்குன்னு நினச்சிருக்கீங்க? ஓகே, ரொம்ப ட்ரிக்கியான க்வெஸ்சன் நினைக்கிறேன். பட் இப்போ நான் யோசிச்சு பார்த்தா ஐ திங்க் 80ல வந்த சாங்ஸ்லாம் பாடுறச்சு நான் பயப்படுவேன். பயப்படுவீங்க? ஐ அம் ஸ்கேர் டு சிங் தட். ஏன்னா அந்த சாங் ஒரு முக்காவாசி அந்த சாங்ஸ்லாம் கிளாசிக்ஸ் மாதிரி, பிகாஸ் அந்த பாட்டு நிறையா வருஷமாக கேட்டுன்னு வந்துட்டுருக்கோம். அது இப்போ நான் ஸ்டேஜில் பாடணும்னா என்ன, அந்த பாட்டை நிறையா தடவை நிறையா பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் பாடி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் அதை பாடுறச்சு அதை நான் ஜஸ்டிஸ் பண்ணணும்னு. ஆல்சோ பிகாஸ் ராஜா சார் மாதிரி சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கூட மாற்றி பாடினா அங்கே வேறு ஏதாவது பிரச்சனை பின்னாடி நான் க்ரியேட் பண்ணிவிடுவேணும்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி எனக்கு 80s சாங்ஸ்லாம் ஸ்டேஜில் பாடுறச்சே பயமாக இருக்கும். பட் ஐ திங்க் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த சாங் வந்து 80s மட்டும் இல்லை இப்பயும் இருக்குது. அப்படி 80s நீங்கள் பாடுறதுல வந்து ரொம்ப அப்படி பதறி பாடின பாட்டு இந்த பாட்டு நாதம் என் ஜீவனேலாம் அந்த பாட்டெலாம் எனக்கு அது 80s தான். நாதம் என் ஜீவனே ரெண்டு வரி பாட முடியும் இப்போ. ஓகே, அமுத கானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே கண்களில் மௌனமோ கோயில் தீபமே ராகங்கள் பாடிவா பன்னீர் மேகமே மார்மீது பூவாகி விழவா விழியாகி விடவா நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே. இன்றைய பாட்டை பாடும்போது என்ன நினைச்சிருக்கீங்க தற்கால இசைய? ஓகே, இப்போ இருக்கிற சாங்ஸ்னா நான் ஷோஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறச்சே இஃப் ஐ நான் சூஸ் பண்ணுற சாங்ஸே எப்படின்னா இந்த 80s அந்த மாதிரி டைம்லலாம் இருக்கிற கிளாசிக் மெலடிஸ் சூஸ் பண்ணுவேன். இப்போயும் நிறையா மெலடிஸ் இருக்குது ஆப்வியஸ்லி, பட் நான் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான லைக் ஹூஸ் த ஹீரோ ஆர் சந்திரலேகா இந்த மாதிரியான சாங்ஸ் பாடுறச்சே ஐ ஃபீல் லைக் எங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி வருது அந்த மாதிரி சாங்ஸ் பாடுறச்சே. ஸோ ஐ அந்த மாதிரி தேர் ஆல் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் கைண்ட் ஆஃப். ஓகே, ஸோ ஐ ப்ரிஃபர் அந்த எனர்ஜியோட முடிச்சு உங்களை வழி அனுப்புறோம். அப்படி எனர்ஜி பாட்டு பாடணும்னா எந்த பாட்டு பாடுவீங்க? கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்ந்தால் இந்த தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் இந்த கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்ந்தால் இந்த நெஞ்சம் சந்திரலே சந்திரலேகா
Great. Super. Thank you so much, Aparna. 80களின் இசை ரசிகர்களும் தற்கால இசை ரசிகர்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நிறைய பேசணும். எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சியில் தான் வந்து நாங்கள் வந்து இப்படி ஒரு 4 சிறப்பு விருந்தினர் கூப்பிட்டோம், இன்னும் முற்று பெறலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு இதை பற்றி அப்படின்னு நினச்சிருந்தது. இதில் வந்து 80களின் பாடலா இன்றைய பாடலா என்பதெல்லாம் ஒரு விவாதமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க போகிறது. இன்னும் 20 வருஷம் கழித்து வர்ற ஒரு ஆளுக்கு நீங்கள் பழைய ஆள் ஆகிற போகிறீங்க, அது எப்பொழுதும் அப்படி இருந்தே தான் இருக்க போகுது இசையில். ஆனால் உன்னே ஒன்று இளையராஜா காலத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அவன் பிறக்கும் போது இளையராஜா பாட்டு கேட்டு இளையராஜா பாட்டோடைய வளர்ந்து இளையராஜா பாட்டால் காதலிச்சு இளையராஜா பாட்டால் காதல் தோல்வி அடைஞ்சு இளையராஜா பாட்டால் கல்யாணம் பண்ணி இளையராஜா பாட்டால் புள்ளை பெற்று இளையராஜா பாட்டால் புள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான் இல்லையா. அது இன்னொரு தடவை நடக்க போகிறதே இல்லை. அப்போ அது ஒன்று தான் அந்த 80களின் இசை ரசிகர்களாக இருக்கிற அவர்களின் சிறப்பு. அந்த இசை ரசிகர்களாக நீங்களும் ஆயிடுவீங்க, உங்களுக்கு வயசு 40 ஆகும்போது அந்த இடத்துக்கு வந்துடணும்னு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது தமிழா தமிழா, பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. மற்றொரு வாரம் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.